வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெல்ஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து லெட்யூஸ் வகையை சேர்ந்தது. தமிழில் வந்து லீஃப் கேபேஜ்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய வகைகள் இருக்குங்க. நீங்கள் பார்க்குறது ஐஸ்பர்க், லோலோ, ரோசோ லெட்யூஸ் வகையை சேர்ந்ததுங்க. இதில் க்ரீன் கலரும் இருக்குங்க. இந்த பர்கர் சாலட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இலையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக தாங்க இருக்கும். இது வந்து குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய இந்த செடி வந்து நம்ம கிளைமேட், நம்மளுது வந்து ஹாட் கிளைமேட் இல்லைங்களா, இதில் வளருமோன்றத சந்தேகத்தோடு தான் நான் ஆன்லைனில் வாங்கினேங்க. ஆனால் நான் ஏப்ரலில் தான் விதைச்சேன். ஆனால் நல்லாவே வளர்ந்ததுங்க. இந்த செடியை வளர்ப்பு முறையில் இதனுடைய மண்கலவை என்ன, இதனுடைய சன்லைட் சூரிய ஒளி எவ்வளோ தேவை, என்னென்ன உரங்கள் நான் தந்தேன், என்னென்ன பூச்சி தாக்குதல் ஏற்பட்டது, அப்புறம் இதனுடைய மண்கலவை என்ன, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன, சைட் எஃபெக்ட்ஸ் என்ன என்பது பற்றி விரிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க. இந்த லெட்யூஸ் விதைகளை நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர் வாங்கினேன். க்ரீன் வந்து எனக்கு ஜெர்மினேஷனே ஆகலைங்க. இந்த ரெட் கலர் மாத்திரம் 7-14 நாளுக்குள்ளே விதைகள் முளைக்க தொடங்குச்சுங்க. இந்த லெட்யூஸ் வந்து 25 டிகிரி சென்டிகிரேட்டில் வளரக்கூடியதுங்க. நான் மற்ற கீரைகளெல்லாம் இந்த ஏப்ரலில் போடும்போது இதையும் சரி வெயிலில் வளர்த்து பார்க்கலாமேன்ட்டு தான் விதைச்சேங்க. ஆனால் செமிஷேடில் தான் வளர்த்தேன். ஆனால் இது நிழலில் கூட இது நல்லா வளருங்க. பால்கனியில் ரொம்ப நல்லா வளருங்க. இதுக்கு மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்காத மண்கலவைங்க. தோட்டத்து மண் 3 பங்கு எடுத்துக்குங்க. தொழு உரம் 2 பங்கு எடுத்துக்குங்க. கொக்கோ பீட் தேவையில்லைங்க. மற்றபடி வேறு எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சம் வேணால் வேப்பம் புண்ணாக்கு வேணால் ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து வேர் ரொம்ப குறைவு தாங்க. இந்த புல்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் புல் இந்த வேர்கள் இருக்கும். அந்த அளவுக்கு தாங்க இதுலேயும் வேர் இருக்குது. நான் அந்த கீரை பேக்கில் தாங்க வளர்த்தேன். அப்புறம் இது சின்ன சின்ன பாட்லேயும் வளர்த்துருக்கேங்க. இந்த லெட்யூஸ் வளர்க்குறதுக்கு தொட்டியின் அளவுன்னு பார்த்தீங்கன்னா கீரை பேக்கே போதும். இல்லைனா சின்ன ட்ரே, உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் ட்ரே இருந்தால் 4 ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் கூட மண் நிரப்பிட்டு நீங்கள் வளர்க்கலாம். 6-இன்ச் பாட்டில் கூட ரொம்ப அழகாக வளருங்க. இந்த லெட்யூஸை வந்து நம்ம 30-70 நாளுக்குள்ளே அறுவடை செஞ்சிடலாம். இது மற்ற கீரைகளை போல் நம்ம அந்த ஸ்டெம் எல்லாமே கட் பண்ணிலாம் உபயோகப்படுத்த வேண்டாங்க. இந்த முதிர்ந்த இலைகள் இருக்கு இல்லைங்களா அடி பகுதியில், அதை மாத்திரமே கட் பண்ணி நம்ம உணவாக பயன்படுத்தலாம். இந்த மேலே வந்து துளிர் இலைகள் இது வளர்ந்துட்டே இருக்கும். இந்த லெட்யூஸ் செடியுடைய வாழ்நாள் வந்து 2 மாதம்தாங்க. இது வந்து அதிகமான குளிர்லேயும் அதிகமான வெப்பத்துலேயும் இது நல்லா வளராதுங்க. இந்த லெட்யூஸ் இலையை வந்து கட் பண்ணி பார்க்கும்போது இதில் கொஞ்சம் பால் வருதுங்க, அதை லாக்டக்ஸ் வருது. நீங்கள் அதனால் நல்லா கழுவிட்டு நீங்கள் சாப்பிடலாம். மண் வந்து வறண்டு போகக்கூடாதுங்க. மண் வந்து ஈரப்பதமாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் தண்ணி தேங்கக்கூடாது. உரம்னு பார்த்தீங்கன்னா மாதம் 1 தடவை கவுடங் மென்யூர், அதாவது மாட்டு தொழு உரம் 1 கைப்பிடி, அப்படி இல்லைன்னா மண்புழு உரம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீங்களே இந்த காய்கறி கம்போஸ்ட் அது இருந்தால் கூட 1 கைப்பிடி கொடுத்தா போதங்க. வேறு எந்த உரமுமே இதுக்கு தேவை கிடையாது. அடுத்ததாக பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபேஜ்லலாம் 1 புழு உரங்களா, பச்சை புழு, அதுதாங்க 1 தடவை தான் நான் பார்த்தேன். அதையும் நான் அப்படியே எடுத்து கையில் எடுத்து 1 கவரில் போட்டு தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இதுக்கு ஏற்படலைங்க. நான் எந்த விதமான பூச்சி விரட்டியும் நான் தெளிக்கலை. நோய் தாக்குதல் எதுவுமே இதுக்கு இல்லைங்க. ஏன்னா இதோடைய வாழ்நாளே 2 மாதம் தானே இல்லைங்களா, அதனால் இதில் எந்த வித ஃபங்கல் அட்டாக் எதுவுமே இதுக்கு வரலை. மற்ற கீரைங்களெல்லாம் நம்ம பச்சையாக சாப்பிட முடியாது இல்லைங்களா, ஆனால் இந்த லெட்யூஸை வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிடலாங்க. சாலட்லேயும் கலந்து சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இந்த சாண்ட்விச் இருக்குங்களா அதில் நடுவுலையும் வச்சு சாப்பிட்லாம். பர்கரில் அதுலேயும் இதை வச்சு தான் கொடுக்குறாங்க. நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்டாகவே இருக்குங்க. இது வந்து சூப்பும் செஞ்சு சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த பச்சை கலரில் அந்த க்ரீன் லெட்யூஸில் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்குது. இந்த ரெட் கலர் லெட்யூஸில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குங்க. இந்த லெட்யூஸ் செடிகளை வந்து இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாங்க. இது பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்கு இல்லைங்களா. இந்த ஜன்னல் பக்கத்தில் நல்ல வெளிச்சம் வரக்கூடிய அந்த இடத்துல இந்த செடியை வளர்க்கலாங்க. நல்லாவே வளரும். இந்த லெட்யூஸ் செடி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா. அதனால் ஃபாரின் கண்ட்ரிலலாம் அந்த வெளிநாடுகள்லாம் வீடுகளில் அலங்கார செடியாகவும் வளர்க்குறாங்க, இன்டோர் பிளான்ட்ஸாகவும் வளர்க்குறாங்கங்க. இந்த லெட்யூஸில் இருக்கிற சத்துக்கள் என்னென்னு பார்க்கலாங்க. பொட்டாசியம் 5%, நார் சத்து, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்புறம் விட்டமின் சி, விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், அப்புறம் கால்சியம், இன்னும் நிறைய சத்துக்கள் இந்த லெட்யூஸில் இருக்குங்க. இதனுடைய மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா
ஆந்தோசைனின்ற சத்து இதில் இருக்கிறதுனால இதை சாப்பிட்றதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஏற்படாதுன்றதும் கோபமும் வராதுன்னு சொல்கிறாங்க. இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் வலிமையாகும். விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்னு வந்து நல்லா ஹெல்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உணவுப் பொருளையுமே நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாதிரி தான் இந்த லெட்யூஸையும் அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும்போது அஜீர்ண கோளாறுகள் அப்புறம் வயிற்று பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சொல்கிறாங்க. இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சுலபமாக வளர்க்கலாங்க. உங்கள் வீட்டு பால்கனிலேயே வளர்க்கலாம், இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உள்ளேயே கூட இதை வளர்க்கலாங்க. அதிகமாக பராமரிப்பு எதுவுமே தேவைப்படாத இந்த செடியை, சத்துக்கள் நிறைந்த இந்த லெட்யூஸ் செடியை நீங்களும் உங்கள் வீட்டில் வளருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.